நிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, வெற்றிகரமாக 28வது நாளில் அடியெடுத்து வைக்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை கடந்து நெருங்கிட்டோம். மாதம் அப்படிங்கிறது மாது ஓம், அதாவது ஒரு மாத காலம் நம்முடைய ஆற்றலை ஓமாக மாற்றி ஆற்றலை மேல்நிலைக்கு கொண்டு வந்துட்டு இருக்கும் போது மாது பிளஸ் ஓம் ஈக்குவல் டு மாதோம் மாதம் அப்படின்னு வந்துடும். ஆச்சுங்களா? அதாவது ஒரு மாதுவின் ஆற்றலை பெற்றுவிட்டீர்கள், ஒரு பெண்ணின் ஆற்றலை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் 30 நாட்கள் பிரம்மச்சரியம் கடக்கும் போது. ஆச்சுங்களா? அது ஒரு சூட்சுமமாக சொல்லப்படும் விஷயம். ஒரு மாதம், 2 மாதம், 3 மாதம், தமிழ் மொழி அந்த வார்த்தைகள் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? எல்லாமே சூட்சுமமாக ஆராய்ச்சியால அந்த மொழியே அறிவியல், தி பியூர் சயின்டிபிக் லாங்குவேஜ். அதனாலதான் ஒரு வார்த்தையை வச்சே நம்ம வாழ்க்கையவே கொண்டுட்டு போயிட முடியும். அன்பான சகோதரர்களே, பல்வேறு மாநிலங்களில் இருந்து, வெவ்வேறு தேசங்களில் இருந்து நாம் பேசுவதை புரிந்து கொண்ட அனைவரும் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு 30 நாள் எல்லாம் கடந்து வர்றது அப்படிங்கிறது இந்த பிரம்மச்சரிய பயணத்துல ரொம்ப 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 அடிப்படை. ஆச்சுங்களா? ஒரு மாசமாச்சும் பிரம்மச்சரியத்துல நினைச்சாதான் இந்த உலகத்திலேயே என்ன நடக்குதுன்னே நமக்கே புரிய ஆரம்பிச்சு. ஆச்சுங்களா? இல்லைன்னா நமக்குள்ளேயே போராட்டம் முடியாது. ஆச்சுங்களா? போராட்டம் நமக்குள்ள போராட வெளியில எட்டி பாக்குறக்கே முடியாது. எப்படி ஒரு நோய்வாய்ப்பட்டவன் இன்னும் தனக்குள்ளேயே பார்த்துட்டு தனக்குள்ள இருக்கிற சுயநலத்திலேயே தன்னையே நினைச்சு நினைச்சு அழிச்சு அழிச்சு அந்த நாய் எலும்பு துண்டை வாயில் கவி இருக்கிற நாய்க்கு உலகத்தை பத்தி என்ன சிந்தனை இருக்குமோ? ஒண்ணுமே இருக்காது. அது மாதிரிதான் தனக்குள்ளேயே போயிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். இதுவே நம்ம வந்து பிரம்மசரி நாட்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்கத்தான் நம்மை சுற்றி என்ன நடக்குது, நம்மை சுற்றி உலகம் எப்படி இருக்குது, எல்லாமே பிற மனிதர்கள் மீது, பிற உயிர்கள் மீது உண்மையிலேயே அன்பு செலுத்துவது, ஏன் எதிர்பால் இனத்தவர் மீது, பெண்ணின் மீது, இல்லை இன்னொரு யார் மீதுமே உண்மையிலேயே இந்த காமம் கலக்காத அன்பு செலுத்துவது எல்லாமே பிரம்மச்சரியத்துல வலிமை அடைஞ்சாதான் முடியும். ஆச்சுங்களா? இல்லைன்னா தவறாகவே பார்த்து, தவறாகவே சிந்திச்சு, தவறாகவே தனக்குள்ளேயே உழன்று கொண்டிருக்கும் ஒரு ஒரு அல்ப வாழ்க்கை அமைஞ்சிடும். ஆச்சுங்களா? சோ புரிந்து கொள்ள வேண்டும், உணவுக்கு இல்லை இனப்பெருக்கத்துக்குன்ட்டே வாழ்க்கை போயிட்டு இருக்கும். ஒரு ஸ்டெப் இனப்பெருக்கத்துக்கு, ஒரு ஸ்டெப் உணவுக்குன்னே வாழ்க்கை போய் முடிஞ்சு போயிடும். மிருகங்கள் போன்ற ஒரு வாழ்க்கை தான் இந்த காலத்துல போயிட்டு இருக்கும். அந்த வாழ்க்கையை, மிருக வாழ்க்கையை அனுபவிப்பதற்காக காசு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறது நடந்துட்டே இருக்கு. ஸோ இது இயற்கையா இயல்பா உலகம் முழுவதுமே இது இதுக்கே போயிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு நம் சித்தர்கள் பாதையில வந்துட்டு இருக்கோம். 1 மாதங்கள் விரைவில் நம்ம கடந்து முடிக்க போறோம். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த ஆற்றலை தவம் செய்வதிலும், விந்துஜெயம் பயிற்சி செய்வதிலும், உங்கள் வாழ்வை மேம்படுத்தி கொள்ளுவதிலும், உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் கடமைகளில் உங்களை மேம்படுத்திக் கொள்வதிலும் கவனம் செலுத்துங்க. சரிங்களா? பிரம்மச்சரியத்துக்காக நீங்க ஸ்பெஷலா ஏதாவது கவனம் செலுத்த வேண்டுமா அப்படின்னா, அட்ஜஸ்ட் அதிகமா வந்துட்டு இருக்கிற சமயங்கள்ல நீங்க அந்த இடத்துல இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். அந்த இதுல மூழ்கி போயிடாம இருக்கணும். அப்புறம் உங்களை மீறி ஆற்றல் விரயங்கள் நடக்கிறதுல இருந்து தவிர்த்து கொள்வதற்காக நீங்க உஷாராக பயிற்சிகளை செஞ்சுட்டு வரணும். சோ இந்த விஷயங்களை மட்டும் நீங்க என்னைக்குமே மறந்துடாதீங்க. பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மன்னரா இருந்தாலுமே பயிற்சி பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆச்சுங்களா? எவ்வளவு காலம் இந்த பூமியில வாழ்றோமோ, எவ்வளவு காலம் வெளி உலக உணவுகளை எடுத்துக்கொண்டே இருக்கின்றோமோ, அவ்வளவு காலமும் நாம் நமக்கான, நம்மை மேம்படுத்தி கொள்வதற்கான பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சேதான் ஆகணும். நிறைய கேள்வி பதில்கள் வந்திருக்குதுங்க. நம்ம பேசினா பேசிட்டே இருக்கலாம், வேக வேகமா கேள்வி பதில்களை பார்த்திடலாம். அண்ணா, எனக்கு ஒரு கேள்வி, நம்ம வாழ்க்கையோட பர்பஸ் தான் என்ன? அண்ணா, எல்லோரும் பறக்குறாங்க, ஸ்கூல் அப்புறம் காலேஜ் அப்புறம் காலேஜ் அப்புறம் ஜாப் அப்புறம் மேரேஜ் அப்புறம் பேபி அப்புறம் அந்த பிள்ளைகளை வளர்க்க 2 பேரும் பாடுபடுறாங்க, அப்புறம் 70 வயசு வரைக்கும் ஓடிட்டு மரணம் அடைஞ்சிடுறாங்க. இந்த லைஃப் சைக்கிள் தான் வாழ்க்கையா? இது நம்ம பர்பஸா? இதுதான் நம்ம பர்பஸா என்ன அண்ணா? அப்புறம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் இந்த உலகம் ஏன் அண்ணா யோசிக்கிறாங்க? வீடியோல சொல்லுங்க அண்ணா. வாழ்க வளமுடன். ஒவ்வொருவரின் பர்பஸும் வேற வேற. ஆச்சுங்களா? ஒருவொருவரின் கர்ம வினைகளும் வேற வேற. ஒவ்வொருவரு நீங்க வந்து வாழ்க்கையோட பர்பஸை யோசிக்கிறோம் அப்படிங்கிறது பொதுவாக இந்த மனித இனத்தின் பர்பஸ் என்னன்னு நம்ம யோசிச்சு அதுக்கான சிந்தனைகளுக்குள்ள போறோம் அப்படிங்கிறது கரெக்ட் தான். ஆனா அதற்கு முன்பாக உங்களுக்கான ஒரு பர்பஸ் வரும். உங்கள் தாய், உங்கள் தந்தை, உங்களை பெற்றவர்கள், அவர்கள் உங்களை வளர்த்திருப்பாங்க. நீங்கள் பட்ட கடனை அடைப்பதற்கான பர்பஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். ஆச்சுங்களா? சோ அந்த பர்பஸ் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற மாதிரி இருக்கும். ஆச்சுங்களா? ஒரு சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிறந்ததுக்கு தகுந்த மாதிரி பர்பஸ் இருக்கும். ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு போயிருப்பாங்க, அந்த ஆசைப்பட்டதுனால் அதை நிர்வாகம் செஞ்சு அதை அடைஞ்சிருப்பாங்க. ஆசைப்பட்டு அடைஞ்சிருப்பாங்க, அடைந்த பிறகு அதை நிர்வாகம் செய்ய வேண்டிய பொறுப்புகள் வந்து சேர்ந்துரும்.
திருமணம்னு ஒன்று செஞ்சிருவாங்க, ஆசைப்பட்டு போயிருப்பாங்க, திருமணம் செஞ்சிருவாங்க, குழந்தைகள் வந்துடும். அடுத்தது அந்த குழந்தைகள் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய கடமை வந்து சேர்ந்துடும். எதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்பட்டோமோ, விதையை ஊன்றி வைத்தோமோ, அவையெல்லாம் முளைத்து கொண்டு நமக்கு பொறுப்புகளாக வந்து சேர்ந்துட்டே தான் இருக்கும். அப்ப இதுல பர்பஸ் அப்படிங்கிறது, இதுல இருந்து நம்ம தப்பிச்சு ஓட முடியுமா அப்படிங்கிறது, இந்த உடல்னு ஒண்ணு வச்சு பெற்று வந்த பிறகே நம்ம வந்து பல்வேறு வகையான வாழ்க்கை பர்பஸ்களுக்குள்ளாக சிக்கிக்குவோம். இதுல இருந்தெல்லாம் நாம எளிமையா நம்ம தப்பிச்சு வெளியில வரணும் என்றால் ஆச்சுங்களா, அதுக்கு நம்ம நமக்குள்ளாக உயிராற்றலை விரயம் செய்யாது, இன்பத்தின் பின்னால் ஓடாது சரிங்களா, மறுபடி போய் புதிய புதிதாக புதிய புதிய பந்தங்களையும் புதிய புதிய ஆசைகளையும் புதிய புதிய விதைகளையும் ஊனி ஊனி சிக்காது, ஏற்கனவே இருக்கிற கடமைகளையும் செயல்பாடுகளையும் கொஞ்சம் கொஞ்சமா ஓர்ஸ் பண்ணிட்டு புதுசா போய் கடன் வாங்க. நீங்க லோன் வாங்கினாதான மாசம் மாசம் கட்டணும், அதுக்கு லோன் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டாதானே நீங்க லோன் வாங்குவீங்க. சரி, நீங்க ஆசைப்பட்டு நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க அந்த லோனு கட்டணும், ஐயோ கட்டணுமே ஐயோ கட்டணுமே, இது என்ன வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது ஆச்சுங்களா. ஸோ நம்ம தான் விதை போட்டுக்கிறோம், நம்ம தான் காயம் ஏற்படுத்திக்கிறோம், காயத்தை ஏற்படுத்திய பிறகு அது குணமாகுவதற்கு காலம் எடுக்கத்தான் செய்யும் ஆச்சுங்களா. ஸோ நம்ம வாழ்க்கையின் உண்மையான பர்பஸ், மனித இனத்தின் உண்மையான பர்பஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து இறைவனோடு ஒன்று இருக்கிறதா. ஒரு யோசி பாருங்களேன், வாழ்க்கைங்கிறது 50 வயசுல இருக்கிறவங்களும் அடுத்து ஓடிட்டு இருக்காங்க, 20 வயசுலயும் ஓடிட்டு இருக்காங்க. சோ நீங்க நம்ம பார்க்கலாமே வயதானவர்கள் என்ன பர்பஸ் பண்ணி முடிச்சுட்டாங்கன்ட்டு. வாழ்க்கையில் 60 வயது வரை உழைக்கிறார்கள் கரெக்டா, குறைஞ்சபட்சம் குடல் உட உடம்பு ஒத்துழைச்சா, கெட்ட பழக்கங்கள் சிக்காமல் இருந்தா, இல்ல ஒரு 60 வயது வரை கடமைன்னு ஓடுறாங்க. 60 வயதில் தன் மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் புதிதாக வர்ற மருமகளோ மருமகனோ பெற்றவர்களை கவனிக்காம போகும்போது கண்ணை மூடிட்டு சொத்துக்கள் பெயர் மாறிய உடனேயே முதியோர் இல்லத்துல போய் சேர்த்து விட்டுறாங்க. என்ன பர்பஸ், நீங்க இவ்வளவு நாள் பண்ணி வச்சீங்க அது உங்களுக்கே சொந்தம் இல்லாத மாறிடுது இல்லையா. 60 வருஷம் நான் உழைச்சனே, நான் 10 வருஷம் உழைச்ச ஒரு விஷயத்த செஞ்சனே, அது இல்லாம போயிருது, கண் இமைக்கும் நொடியில் அதெல்லாம் இல்லாம போயிருது ஆச்சுங்க. அது போல இந்த பிறவியே ஒரு பர்பஸே கிடையாது. ஆனா வாழும்போது உண்மையிலேயே பர்பஸ் அப்படிங்கிறது நம்ம பிரம்மசரிய ஒழுக்கத்துல நிலைக்கிறது, சிவத்தை நமக்குள்ளாக காத்து கொள்ளுவது. அடுத்தது நமக்குள்ளாக ஆழ்ந்து ஆழ்ந்து அந்த பூரண அமைதியில் பிறப்பிற்கு முன்பாக, இப்ப உங்களுக்கு 30 வயசு ஆச்சுன்னா 31வது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்னவா இருந்தீங்க யோசிச்சு பாருங்க. அடுத்த இன்னொரு 50 வருஷம் கழிச்சு நீங்க இருக்க போறது இல்லை அப்படின்னா 50 வருஷம் கழிச்சு நீங்க என்னவா மாற போறீங்க, ஒண்ணுமா மாற போறது இல்லை. மண்ணுக்குள்ள போவோ ஒண்ணுமில்லாம போவோ சூன்யமாவோ ஒண்ணுமில்லை. ஆனா அந்த சூன்ய நிலையில் கோடான கோடி 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 வருடங்கள் நம்ம இருந்திருக்கிறோம், ஏதோ ஒன்று இருந்ததுனாலதான் தன்மாற்றம் அடைஞ்சு வந்திருக்கிறோம், பிறகும் நம்ம இருக்கதான் போறோம். ஆனால் இந்த உடல் ஃபார்ம்ல இருக்க போறது இல்லை. அப்ப எந்த ஃபார்மா நம்ம இருக்க போறோமோ இருந்தமோ அதை ஈசனாக நம்ம கருதி வாழும் போதே அந்த நிலையை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அங்க சமாதி நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம் மனதளவில் வெளி உலக விஷயங்கள் மீது பற்று இல்லாம இருந்து பழகினோம்னா தான் நமக்குள்ளாக நிலைச்சிட்டு இருக்கலாம். ஏன்னா நம்முடைய ஐம்புல நாடகத்துக்குள்ள இருந்து நம்மை நம் அனுதினமும் எரிந்து கொண்டிருக்கும் ஒரு கொல்லிக்கட்டையை போல சுத்திட்டு இருக்கோம். அச்சா, இந்த கொல்லிக்கட்டை ஒரு நாள் எரிஞ்சு அணையதான் போகுது. கரெக்டானுங்க, இந்த கொல்லிக்கட்டையை தீ வச்ச கொல்லிக்கட்டையை சுத்திட்டு இருக்கிறோம், இது ஒரு நாள் அணையதான் போகுது. இந்த கொல்லிக்கட்டை வேகமா எரிஞ்சா சீக்கிரமா அணைய போகுது இல்லையா. ஆற்றல் விரயம் பண்ணி, விந்து சுத்தி விரயம் பண்ணி, கோவப்பட்டு இதுப்பட்டு வெளி உலகத்துல ஓடி ஓடி வேகமா முழங்கிட்டு எரிஞ்சா சீக்கிரமா எரிய போகுது. சித்தர்கள் என்ன பண்ணிருவாங்க, கொல்லிக்கட்டை எரிஞ்ச என்ன பிரயோஜனம்ட்டு கொல்லிக்கட்டையவே அணைச்சிருவாங்க. அணைச்சா கொல்லிக்கட்டை அப்படியே இருக்கும், கல்ப தேகமா மாறிடும் கரெக்டுங்களா. அந்த அதை கொண்டுட்டு போய் பத்திரமா பாறைகள் இடுக்குகளிலும் பொந்துகள்லி சந்துகள்லி வச்சு அப்படியே அமைதியா இந்த கொல்லிக்கட்டையை அணைச்சிட்டு அப்படியே தவத்துல உட்காந்துக்கலாம். அப்போ இந்த உடலுக்குள்ளேயே அப்படியே சூன்ய நிலையில் சமாதி நிலையில் அவர்கள் விரும்பிய காலம் இருக்கலாம்ங்கிற ஒரு வாய்ப்பு இருந்துட்டு இருந்தது. அது இது ஒரு அதிசயம் பாருங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு தோணும். அப்படி இல்லை, ஏன்னா உடல் வந்து கல்பதேகமா மாறி அடங்கினோடனே உயிர் வந்து பிரபஞ்சமாக விரிஞ்சிடும் ஆச்சுங்களா. நம்முடைய மனசு உடம்புக்குள்ள இருக்கிறது இல்லை, ஒரு மனசை நினைச்சா அமெரிக்கா போகுது எங்க வேணாலும் போகுது. அப்போ அவங்களுக்கு உடலை வந்து கல்பதேகமா மாற்றி ஒரு இடத்துல ஐக்கியப்படுத்திட்டு அவங்க சூட்சும தேகமாக எல்லா பக்கமும் பறந்து விரிஞ்சிடுறாங்க. சோ அதுக்கான ஒரு கல்வி முறை இருந்தது, அதுக்கு பற்று விட்டாகணும், தூய்மை ஆகணும், எல்லா கடமைகளும் இருக்கு. சோ அது பெரிய விஷயம் ஆச்சுங்களா. அது ஜஸ்ட் லைக் தட் வந்து பேசுறதுல பயனே இல்லை. எத்தனை சகோதரர்கள் வந்து என்ன பண்றதுன்னு கேட்டே இருப்பாங்களோ ஒழிய, என்ன பண்றதுன்னு எத்தனை தடவை சொன்னாலும் அதை உள்வாங்கி கொண்டு அதை பயன்படுத்திக்கிறாங்களா தெரியல. அதுக்கான பாதைகளை நம்ம பயிற்சிகளை கொடுத்தாச்சு.
அப்போ அது என்னன்னு தெரியல, என்ன பர்பஸ் என்ன எதுன்னு தெரியல அப்படின்னா, நீங்க அந்த பாதையில நடக்க ஆரம்பிக்கல ஆச்சுங்களா. திருப்பதி போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியல, திருப்பதி போய் சாமி கும்பிட்டு வரப்போறோம் அப்படின்னு ஒரு உறுதியமான மனசு இருந்தா திருப்பதி போற பாதையில நடக்க ஆரம்பிச்சிருவோம். திருப்பதி போய் என்ன பண்ண போறோம், அங்க போய் என்ன ஆக போகுது அப்படின்னு சுத்திட்டு இருந்தா அந்த பாதையிலேயே நடக்கவே ஆரம்பிக்கல, பர்பஸே தெரியாம அப்படி போகணுங்கிற எண்ணமே இல்லாம இருந்தா அப்புறம் எப்ப நம்ம பயணத்தை துவங்குறது? பிரம்மச்சரியம்ங்கிறது ஒரு பயணம் ஆச்சுங்களா. ஒரு 12 வருஷம், ஒரு 20 வருஷம் அப்படியே பயணத்திலேயே போயிட்டு இருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துல இந்த கொல்லிக்கட்டையையும் அணைத்து கொண்டு தவத்தில் இருக்கும்போது நீங்க எப்ப நம்ம எதுவுமே இல்லாமல் ஒடுங்குறோமோ அப்ப நம்ம பிரபஞ்சம் முழுவதுமே விரிஞ்சுதான் இருக்கிறோம் சரிங்களா. நம்ம எல்லாவற்றையும் உணர்ந்தவராக மாறி விடுகிறோம், சிவமாகவே மாறி விடுகிறோம் ஆச்சுங்களா. சோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அந்தந்த பர்பஸும் கடமையும் இருக்கவே இருக்கிறது. அதை வந்து பற்றில்லாம் செஞ்சுட்டு இருக்க வேண்டியதான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். டியர் பிரகாஷ் பிரதர், வாழ்க வளமுடன். டுடே மார்னிங் ஐ வெண்ட் அம்மன் டெம்பிள் நியர் மை ஹவுஸ், நாட் சோ மச் கிரௌட் பிகாஸ் ஆஃப் சண்டே. ஐ ப்ரேட் அண்ட் டூ மெடிடேஷன் அண்ட் தட் டைம் சடன்லி 3 சாதுஸ் கம் தேர் அண்ட் ஸ்போக் இன் ஹிந்தி அண்ட் கேவ் ஒன் ருத்ராக்ஷா ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் சடன்லி புட் சம் பிளாக் ஆஷஸ் இன் தி ருத்ராக்ஷ். ஃபர்ஸ்ட்லி ஐ டிடன்ட் சி நத்திங் இஸ் இன் தேர் ஹேண்ட்ஸ் but I don't know how the black ashes came from their hand and told me in Hindi, keep it safely and don't give this to anybody. Before they leave that place, they chant Om Namah Shivaya soundly in front of me and totally 3 sadhus all are wearing saffron colored dress. One sadhu who gave me Rudraksha and showed their private parts to me, which was not in erected pose but looked very long and closed his private parts immediately and applied vibhuti in my head and left immediately. I am really confused about their actions of sadhus. If we follow truth path, we can face this type of people. Because in your last videos, you mentioned if you were successful, but after you started celibacy path, you left your business, wife, kids and started to build Shiva temple. And now you live like a yogi. My question is, if we follow this Shiva path, it will bring destruction to our family life. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நீங்க எல்லாத்தையும் போட்டு யோசிச்சு 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 குழப்பிட்டு இருக்கீங்க. நீங்க போயிட்டு முதல்ல வெளி உலகத்துல சுத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்குள்ளேயே போக மாட்டேங்கிறீங்க. நீங்க சுத்துறது வெளி உலகம், வெளி உலகத்திலேயே ஏதாவது கிடைக்குமா கிடைக்குமா வரம் கிடைக்குமா அது கிடைக்குமா இது கிடைக்குமான்னு போயிட்டு இருக்கீங்க ஆச்சுங்களா. நமக்கு வெளி உலகத்தில் பாக்குறதுக்கு வேலையே கிடையாது ஆச்சுங்களா. வெளி உலகத்துல அப்புறம் என்னோட லைஃப் எடுத்து வச்சுட்டு கம்பேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து பிரம்மச்சரிய வாழ்க்கையில் இறைவனால் தள்ளப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு வாழ்க்கை ஆச்சுங்களா. அது இறைநிலையாகவே சூழல்களே என்னை இழுத்துட்டு வந்து விட்டுருச்சு. என்னுடைய வாழ்க்கையில என்னுடையதுன்னு பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே இருக்கிறது இல்லை ஆச்சுங்களா. அது எதுக்கு அதை இதை யோசிக்கிறது, அது யோசனை செஞ்சு தேவையில்லாதது அப்படிங்கிற அளவுல மனது வந்து அமைதியில் இருக்கணும்னு தான் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. நீங்கள் சாதுக்களை சந்திப்பது இது எல்லாமே வெளி உலகத்தில் நீங்கள் பார்க்கும் பார்வையில் மாறிக்கொண்டே இருக்கும் சரிங்களா. நம்ம ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, உங்களை வந்து ஒரு பஸ்ஸில் நீங்க போயிட்டு இருக்கீங்க, நீங்க பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது உங்களை வந்து ஒருத்தர் இடிச்சிடுறாரு, தள்ளி விட்டுறாரு ஆச்சுங்களா. அவர் வந்து உங்களை விட ஆஜானு பாகுபா ரொம்ப பயில்வானா இருந்தா அவர்கிட்ட நீங்க எந்த ரியாக்ஷனுமே காட்ட மாட்டீங்க, அமைதியே போயிடுறீங்க. இல்லை உங்களோட சின்ன பையனா இருந்தா திரும்பி பார்த்து முறைப்பீங்க இல்ல கோவப்படுவீங்க இல்லையா. ஒரு போலீஸ்காரர் கேப் போட்டு உங்களை இடிச்சாருன்னா சார் 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 அப்படிங்கிற கூட மாறிடுவீங்க இல்லையா. இல்ல உங்களுடைய உறவினர் இடிச்சாங்கன்னா ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க, இல்ல வேற ஒருத்தர் வந்து இடிச்சாங்கன்னா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க. இதே ஒரு பெண் வந்து இடிச்சிட்டாங்கன்னா ஃபீலிங்ஸ் எல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கும் கரெக்டா. இடிச்சது ஒரே இடிதான், அந்த ஒரு இடிக்குள்ள ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நான் கற்பனை பண்ணிட்டு இருக்கிறது நம்ம தான். நமக்குள்ள இருக்கிற மனசும் அறிவும் போட்டு உழப்பு உழப்புன்னு உழப்பி அவங்க அதை காட்டிட்டாங்க, இவங்க இதை காட்டிட்டாங்க, அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணி நம்ம உழன்று கொண்டு நம்ம இது எல்லாமே இறைவனை நம்மை இறைவனிடம் நாம் நெருங்க இயலாது செய்யும் விஷயங்கள் ஆச்சுங்களா. அது எவ்வளவு ஆன்மீக விஷயமாக இருந்தாலும் ஆன்மீகம் இல்லாத விஷயங்களா இருந்தாலும் நமக்கு ஒரு பாதையை நம்ம எடுத்துக்கிறது ஆச்சுங்களா. இதுவே உங்களுக்கு வந்து ஆன்மீகமாக தெரிவதனால் நீங்க இந்த மாதிரி போடுறீங்க கரெக்டா. இந்த மாதிரி வந்து சாதுக்கள் வந்தாங்க கொடுத்தாங்க பண்ணாங்க, உங்களுடைய மனம் ஆன்மீகத்தில் நிரம்பி இருப்பதனால் பார்ப்பதெல்லாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயமாக நல்ல விஷயமாக தெரியுது.
தூய்மையான மனதா இருக்கிறதுனால. இதே உங்களுடைய மனசு வந்து ஒரு எல்லாவற்றையும் நெகட்டிவா பாக்குற விஷயமா இருந்தா, ஒரு சில மாற்று மத அன்பர்கள் இல்ல ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரத்தை வெறுக்கும் நபர்கள் இதே சூழ்நிலையில உட்கார்ந்திருந்தா அந்த சாதுக்களை கேவலமா பார்த்து தப்பு தப்பா யோசிச்சு ட்ரெஸ் கூட போட தெரியாம இப்படி எல்லாம் மனசுக்குள்ள கற்பனை வேற மாதிரி யோசிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த விஷயங்கள் வந்து நம்மளா உருவகப்படுத்திக் கொள்வதா ஆச்சுங்களா. விண்ணினை சென்று அணுகா வியன் மேகங்கள் ஆச்சுங்களா. விண்வெளியை போய் இந்த மேகங்கள்லாம் போய் சேர்ந்துறாது. விண்வெளி பூமியை இந்த மேகங்கள் பூமி ஒட்டியே முதந்துட்டு போயிட்டு இருக்கிறது. அது போல அண்ணலை சென்று அணுகா பசு பாசங்கள் எல்லாம் வல்ல ஈசன் கிட்ட இது போன்ற மனதில் உழலும் விஷயங்கள் இந்த பசு பாசம் பற்று இந்த உடல் பற்று கண்ணு வழியில பார்த்துட்டு நம்மளா நினைச்சு கட் பண்ணுவோம் எதுவுமே இறைவன் கிட்ட போகாது. நம்ம எல்லாத்தையும் சூன்ய நிலைக்கு கொண்டுட்டு வந்துட்டு தவ நிலையில அப்படியே ஒடுங்கி இருக்க வேண்டியதான். அதுதான் இறைவனிடம் போகும். நம்ம எதையாவது ஒண்ணு நினைச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்குள்ள இருக்கும் இறைநிலை நம்ம என்ன நினைச்சோமோ அதுக்குள்ள பூந்து ஊடாடி கொண்டிருக்கும் வழிய எப்ப அதை விட்டு நமக்குள்ள நினைச்சு நம் சுயத்துல நினைச்சு யார் இதை நினைக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அப்படி நினைச்சிட்டு இருக்கிறதே ஈசன் தான் ஆச்சுங்களா. நம்ம ஈசனை பார்க்கணும் அப்படின்னு இந்த நினைப்புகளை விடணும் புரிஞ்சுதுங்களா. கற்பனைகளை விடணும் விட்டு சுயத்தில் நினைச்சிருக்கோம். நினைச்சிருக்கும் போது எல்லாமே நார்மலைஸ் ஆகும். அப்புறம் நீங்க கேக்குறீங்க ஐ எம் வெரி கன்ஃபியூஸ்டு ஆக்ஷன்ஸ் ஆஃப் சாதுசுங்கிறீங்க. அடுத்தவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க கால்குலேட்டே பண்ண வேண்டியதுல ஃப்ரீயா விட்டுருங்க. பாசிட்டிவா மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம ஆன்மீக பாதையில தூய்மையான மனநிலையில் போயிட்டு இருக்கிறனால நம்ம பார்வைக்கு படுபவை எல்லாம் பாசிட்டிவாவே படட்டும். அடுத்தது இஃப் யூ ஃபாலோ ட்ரூ பாத் வி கேன் ஃபேஸ் திஸ் டைப் ஆஃப் பீப்புள் பிகாஸ் இன் யுவர் லாஸ்ட் வீடியோ யூ மென்ஷன்ட் யூ ஆர் வெரி சக்சஸ்ஃபுல் பட் ஆஃப்டர் த ஆஃப்டர் யூ ஸ்டார்டட் திஸ் செலிபசி பாத் யூ லெஃப்ட் யுவர் பிஸ்னஸ் லைஃப் ஒய்ஃப் கிட்ஸ் அண்ட் ஸ்டார்டட் பில்ட் சிவா டீம். அப்படியெல்லாம் இல்லை ஆச்சுங்களா. நான் வந்து குடும்ப வாழ்க்கை பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க தொடங்கிய உடனே குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு குடும்பத்தை தொழிலெல்லாம் விட்டுட்டு கோயில் கட்டிட்டு உட்காந்துட்டு அப்படிங்கிறேன். அப்படியெல்லாம் இல்லை. என்னை வந்து குடும்பம் விட்டு விட்டது சரிங்களா. திருமண வாழ்க்கையில் நான் எனக்கு போதும் அப்படிங்கிற சூழ்நிலை உருவானது சரிங்களா. நான் வந்து பற்றுக்கொண்ட மனிதன் பயங்கர ஃபேமிலி மேல அவ்வளவு அஃபெக்ஷனோடு அப்படியெல்லாம் தான் ரொம்பவும் ரொம்ப நல்லவன்டா இவன் சொல்ற அளவுல இருந்த மனிதன் தான் சரிங்களா. இறைவன் நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய பாதையை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அப்புறம் வேற வழி இல்லை எனக்கு எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற இறைவன் உணர்த்துவார். வாழ்க்கையில மிக வேகமா நம்ம வந்து ரொம்ப எப்போதுமே ஒரு ஆன்மீகத்துல பாதையிலே இருந்துட்டு இருக்கிறதுனால மிகப்பெரிய தோல்விகளும் மிகப்பெரிய வாழ்க்கை பாடங்களும் விரைவிலேயே கிடைக்க ஆரம்பிச்சதுனால ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை தப்பு நடந்தோடனே ஓ அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து விலகி வர்ற பக்குவத்தை இறைவர்களால் இறைவன் கொடுத்த காரணத்தினால ஓகே இது மாயை இதுக்குள்ள போனா இப்படித்தான் இருக்கும். இப்போ அதுக்கு வந்து யோசிச்சு பாருங்களேன் ஒரு இதெல்லாம் நமக்கு கிடைச்ச கிஃப்ட் புரிஞ்சுதுங்களா. வருத்தப்பட எதுவும் இல்லை. அதெல்லாம் ஃபேமிலி விட்டு போயிருமா அப்படின்னா இது இறைவன் நம்மிடம் நெருங்க விரும்புகிறார் அப்படிங்கும் போது பல விஷயங்கள் வந்து நமக்கு நம்ம இட்டு விலகி போக ஆரம்பிக்குது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் இறைவனே கதின்னு பிடிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தான் ஆகணும். இன்னும் ஃபேமிலி லைஃப் அது இதுங்கிறீங்களா அது எதுவுமே நிரந்தரமெல்லாம் கிடையாது. என்ன ஒருத்தருக்கு 10 வருஷம் இருக்கும் ஒருத்தருக்கு 5 அது இப்பெல்லாம் கல்யாணம் முடிச்சு ஒரே மாசத்துலயே டிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு அது ஃபேமிலி லைஃப் இல்லைன்னு சொல்லிடலாமா. எத்தனை பேர் சிங்கிள் பசங்களாம் 35 வயசு வரைக்கும் சுத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஃபேமிலி லைஃப் இல்லைன்றலாமா. அது எப்படி போகுது இந்த கலிகாலத்துல இறைவன் யாரையுமே கழுத்து பிடிச்ச ஒரு விஷயத்துல தள்ளுறது இல்லை. நம்ம வந்து போலியான விஷயங்களை கண்டு விலகி நிற்கும் போது போலிகள் நம்மை விட்டு போக ஆரம்பிச்சிருது சரிங்களா. பிஸ்னஸ் சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுனால நமக்கு என்ன தேவைகள் ஒண்ணுமே இல்லை புரிஞ்சுதுங்களா. தேவைகள் ஒண்ணும் இல்லை அப்படிங்கும் போது நமக்கு பெருசா ஓட வேண்டிய அவசியமும் இல்லை. வெளி உலகத்துல போய் வெறிச்சு வெறிச்சு பார்த்து ஒன்னொன்னே அச்சீவ் பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்னு செஞ்சுட்டு இருப்போம் அவ்வளவுதான். ஆனா நமக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை இறைவன் பாதையில் போக ஆரம்பிக்கும் போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மேலெல்லாம் பெருசா ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம யாருக்குமே துரோகமோ தவறோ எதுவுமே நினைக்கிறது இல்லை. நம்ம சிவத்திலேயே இருக்கிறோம் ஆச்சுங்களா. சிவத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதுலதான் நம்ம அவன் பாதத்தை பிடிச்சிட்டோம். பிரம்மஸ்ரீ கம்யூனிட்டியினால் ஈசனே வந்து எழுந்தொருளி இருக்கு. அவருடைய விருப்பத்தால் நடந்து கொண்டிருக்கும் போது நம்ம வந்து எதுவுமே செய்யறதுக்கோ பாக்குறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ ஒன்றும் இல்லை ஆச்சுங்களா. ஆனா நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பிரம்மஸ்ரீ ஒழுக்கத்துல நினைச்சிருக்கணும் அவ்வளவுதான் சரிங்களா. எது நடந்தாலும் அது ஈசனின் செயலாகவே நினைச்சிட்டு நம்ம போயிட்டு இருக்கும் போது இன்பமற்ற யோகிக்கு இருளும் வந்து சேருமா. அப்போ
குடும்ப வாழ்க்கை என்னை விட்டு போய்விட்டால் நான் மிகப்பெரிய துன்பத்தில் மூழ்கி விடுவேன் நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்க அதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். குடும்ப வாழ்க்கையை உங்களை விட்டு போக போகுது இல்லை, எப்படி இருந்தாலும் போகத்தான் போகுது ஆச்சுங்களா. எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க, என்னைக்கு இருந்தாலும் எல்லாமே நம்மளை விட்டு போகதான் போகுது அப்படிங்கிற பக்குவம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாம் ஈசனிடம் நம்மை அர்ப்பணிச்சுட்டு அமைதியாக போயிட்டு இருக்க வேண்டியதுதான் சரிங்களா. வாழ்க வளமுடன். டியர் பிரதர், வாழ்க வளமுடன். இன் ஹிந்துசம் வை தேர் ஆர் வார்ஷிப்பிங் சோ மெனி காட்ஸ் இன் தமிழ்நாடு, மோஸ்ட் ஆஃப் தி ஹிந்து டெம்பிள்ஸ் மோஸ்ட்லி ஹியூஜ் மணி ஃப்ரம் உண்டியல் கலெக்ஷன் ஆர் கண்ட்ரோல்டு பை கவர்மெண்ட், தே மிஸ்யூஸ் தி மணி அண்ட் டெம்பிள் லேண்ட்ஸ். இஃப் காட் இஸ் இன் டெம்பிள் தி காட் நாட் பனிஷிங் தெம், நவடேஸ் தேர் இஸ் நத்திங் லைக் குட் அண்ட் பேட் இட் சீம்ஸ். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, நம்முடைய நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு பிறந்து வந்து 20 வருஷம் ஆயிருக்கும், திடீர்னு உலகத்தை பார்க்குறோம், அந்த கோயிலுக்குள்ளே இறைவன் இருக்கிறாருன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம போய் பார்க்குறோம், அங்கே அங்கே வந்து பஞ்சமா பாதகங்கள் நடக்குது, அதை பார்த்துட்டு இறைவனே இங்கே இருக்கும்போது இங்கே ஏன் இந்த தப்பெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம் இல்லையா, பார்த்துட்டு நமக்கே அது கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி நீங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் தவறு அப்படின்னு உங்களுக்குள்ளிருந்து யார் அதை நினைக்க வைக்கிறான், இறைவன் தானே. உங்களுக்குள்ள இருந்து இந்த தவறுகள்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு நினைக்க வைக்கிறது அதே இறைவன் தானே. அப்ப நீங்க போய் அந்த தவறு செய்ய மாட்டீங்க, நீங்க போய் சாமி கும்பிட்டு வந்துருவீங்க. அதே அது போல தவறுகளை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களுக்குள்ள இருந்தும் அதே போல இறைவன் பார்த்துட்டு இருக்காரு சரியா. அதே போல பார்த்துட்டு இருக்கிறவர் அவர் குழந்தைகளுக்கு எதிர்காலம் எல்லாம் போகும், அது தவறுகள் சிவ சொத்து குலநாசம்ங்கிற மாதிரி கட்டு வைத்தார் மதில் கல்லொன்று வாங்கிடில் வெட்டுவிக்கும் அது தேசத்து அரசனை அப்படின்னு சொல்லுவான். அதாவது சிவன் கோவிலில் இருக்கும் ஒரு கல்லை ஆச்சுங்களா, கஷ்டப்பட்டு கட்டின ஒரு சிவன் கோயிலின் மதிலில் இருக்கும் ஒரு கல்லை வந்து நகர்த்தி எடுத்தா கூட அது அந்த நாட்டின் மன்னனின் தலையையே வெட்ட வைத்து விடும் சூழல்கள் உருவாகும், மன்னனுக்கே உயிருக்கே ஆபத்தாகும் அப்படின்னால நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சிருக்காங்க. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா மன்னர்களே கிடையாது, எந்த மன்னராச்சு இருக்காங்களா, மன்னர்கள் எந்த நாட்டிலையுமே மன்னரே கிடையாது, மன்னரே இல்லாத நாட்டுலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம நாட்டுக்கு பிரதம மந்திரி தான் இருக்காரு, மன்னர் கிடையாது. நம்ம நாட்டுக்கு முதல் அமைச்சர் தான் இருக்காரு, மன்னர் கிடையாது. எல்லா மன்னர்களும் வெட்டு விக்கப்பட்டு விட்டாச்சு சரிங்களா, தண்டனையெல்லாம் கிடைச்சாச்சு. இப்போ மன்னரே இல்லாத நாட்டுல ஒரு முறையான எந்த விஷயமே நம்ம முறையாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு உலகத்துல சூழல்கள்ல இப்படி போயிட்டு இருக்கு உலகம் சரிங்களா. இப்ப நம்ம எல்லோருமே மன்னர்கள் அப்படிங்கிற லெவல்ல மாறிடுச்சு, இப்படி வேணா எடுத்துக்கலாம். நம்ம இந்த மக்கள் ஆட்சியில எல்லோரும் மன்னர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எல்லோரும் மன்னர்களா இருக்கும்போது நம்ம எல்லோருக்குமே பாதகம், ஒரு கோவிலுக்குள்ள ஒரு தவறுகள் நடக்குது அப்படிங்க. ஏன்னா நம்ம எதுக்காக கோவில்கள் இருக்கு, நம்ம போறோம் பாக்குறோம், கண்ணை மூடி நமக்குள்ளதான் பாக்குறோம் இறைவனை கரெக்டா. இறைவனை நீங்க எந்த வடிவத்துல பார்த்தாலும் அந்த வடிவத்தில் வந்து காட்சி அளிப்பவன் தான் இறைவன் ஆச்சுங்களா. அல்லாவா பார்த்தாலும் அல்லாவா இருக்கிற அதே இறைவன் தான் நம்ம வந்து விஷ்ணுவா பாக்குறோம், விஷ்ணுவா பாக்குற அதே இறைவனை தான் சிவமா பாக்குறோம், சிவமா பாக்குற அதே எல்லா வடிவத்திலும் இறைவனால் காட்சி அளிக்க முடியும் சரிங்களா. ஒரு கரண்ட் எங்க போனாலும் அதற்கான வேலையை செய்யதான செய்யும், இறைவன் கரண்ட் மாதிரி சரிங்களா. இறைவன் வந்து இந்த பேருக்குள்ள இந்த வார்த்தைக்குள்ளதான் இருக்கிறான் அப்படிங்கிறதே ஒரு மூட நம்பிக்கை, பைத்தியங்களின் மூட நம்பிக்கை. இந்த மதத்துக்குள்ள இந்த புத்தகத்துக்குள்ளதான் இருக்கிறாங்கிறதே இப்படி பேசுறதே ஒரு பைத்தியங்களின் மூட நம்பிக்கை தான் ஆச்சுங்களா. ஒரு கரண்ட் டியூப்லைட்ல போனா டியூப்லைட் மாதிரி வர்றதும் அந்தந்த எந்தெந்த விதத்துல நம்ம வணங்குறோமோ அந்த விதத்துல எல்லாம் இறைவன் நமக்கு அருள் புரிவார் ஆச்சுங்களா. அப்போ நம்ம அந்த இறைவனாக பார்க்கும் போது நமக்குள்ளாக இருக்கும் இறைவனை தான் நம்ம பார்க்கறோங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ வெளி உலகத்துல நடக்கிற விஷயங்கள் அது அதுக்கான தண்டனைகள் அது அதுக்காக கிடைக்கும். உங்களுக்கு கண் பார்வையில சில தவறுகள் படும்போது அது தவறுன்னு உங்களுக்கு உணர்த்தப்படுது இல்லையா, நான் வந்து சொல்லல வேற யாரும் சொல்லல, ஆனாலும் தவறுன்னு உங்களுக்கு உணர்த்தப்படுது இல்லையா, அதை உணர்த்தினது யாரு, அந்த ஈசன் தான். அப்போ உங்களுக்குள்ள நல்ல கருமாஸ் இருக்கு, பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கு, நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்க. தவறுகளை முடிந்தால் வெளி உலகத்திலேயே நீங்க இருக்கீங்கன்னா அதை சரி பண்ணுவதற்கான முயற்சி செய்யலாம், அதற்கான பொறுப்புகளோடு உங்களுக்கு வாய்ப்புகள் வரும்போது நீங்க சரி பண்ணுங்க சரியா. நம்ம வந்து நம்மை தாண்டி வெளி உலகத்துல எதையுமே சரி பண்றதுக்கு நம்ம போய் மாறும் அளவிற்கான காலங்கள் கலிகால உச்சத்துல போயிட்டு இருக்கு. நம்ம வந்து நமக்குள்ளாக நிலைப்பதற்கும் தவத்தில் நிலைப்பதற்குமான பாதையை நோக்கி நம்ம முதல்ல பிரம்மசரீரத்தில் வலிமை அடைவோம் சரிங்களா. நம்ம வலிமை அடைஞ்சாதானே கோவில்கள் வலிமை அடையும். யோசிச்சு பாருங்க, இறைவன் நமக்குள்ளாக இருக்கும்போது நம்ம பலவீனம் ஆயிட்டு ஆற்றல் விலையும் பண்ணிட்டு ஒரு 100-200 பேர் கூட பிரம்மசரீரத்தில் நிலைக்கும். யோசிச்சு பாருங்க, 8 கோடி தமிழ்நாடு,
8 கோடி மக்கள், ஒரு 200-300 பேர் கூட பிரம்மச்சரியத்துல வலிமை இல்லாம, அத்தனை யோக பயிற்சி தவ பயிற்சி சொல்லிக் கொடுக்குற குருமார்களே பிரம்மச்சரியத்துல இல்லாம, குருட்டு பாக்கல பேசிட்டு மருத்துவர்களே பிரம்மச்சரியத்துல இல்லாம, கல்வி சொல்லி கொடுக்குற வாத்தியார்களுமே பிரம்மச்சரியத்துல இல்லாம, எல்லாம் ஆடு மாடுகளை போல மாறின பிறகு நம்ம வலிமை இல்லாம போனா வெளியில இருக்கிற கோவில்களிலிருந்து என்ன வலிமை வந்துடும் சொல்லுங்க. ஆகவே பிரம்மச்சரியத்தில் நிலைச்சு கோயிலுக்கு போயிட்டு வர்ற கோயில்கள்ல தான் இன்னைக்கு வரைக்கும் கூட்டம் போறது எல்லாமே, மாலை ஓட்டு போறது எல்லாமே இருக்கு. ஆகவே வெளி உலகத்தை பற்றி நீங்க இறைவனிடமே அர்ப்பணிச்சிருங்களேன், அங்கதான் இறைவன் இருக்காரு, அவர் பாத்துக்குவாரு, அவரே பாத்துக்கிட்டும் சரிங்களா. இறைவனே உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அந்த கோயில் ஒரு பொறுப்பு கொடுத்தா நீங்க நிர்வாகம் பண்ணுங்க. எப்படி நம்ம தவலிங்கேஸ்வரர் ஆலயத்தை இறைவனே வந்து சேர்ந்தாரு, அதை நிர்வாகம் பண்றதுக்கு பூஜை பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது நம்ம பண்ணிட்டு இருக்கோம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, ஒரு உண்டியலும் கிடையாது, நம்ம வாக்குல பண்ணிட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. என்ன தேவை இருக்கு, அடுத்தவர்களிடம் எதிர்பார்க்கறதுக்கு ஒண்ணும் இல்லை, நம்ம பார்க்கல நம்ம செஞ்சுட்டு இருப்போம் அவ்வளவுதான் சரிங்களா. அந்த மாதிரி அந்தந்த கோயில்கள் அப்பப்போ காலம் மாற்றம், இறைவன் 1000 வருஷம் பார்த்துட்டு இருப்பார், நம்ம ஆயுள் வெறும் 100 வருஷம் தான், நம்ம போய் ஒரு 10 நிமிஷம் அங்கே நடக்கிறத வேடிக்கை வட்டுவன்ட்டு புலம்பிட்டு இருப்போம், அவனுக்கு தெரியும் இல்லை கணக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அண்ணா, எனக்கு வயது 27, நான் கடந்த 7 வருடங்களாக சுய இன்பம் செய்து வருகிறேன், ஒரு நாளைக்கு 5 முறையாவது என்னால் சுய இன்பம் செய்யாமல் இருக்க முடியாது, மிகவும் அழகான ஆழமான மாய வலையில் சிக்கியிருந்தேன், நான் ஒரு பெண்ணை 2 வருடமாக காதலித்தேன், அந்த பெண் எனக்கு மறுப்பு தெரிவித்தார், அதனால் நான் 2 முறை தற்கொலைக்கு முயன்றேன், பிறகு மனதை தேற்றிக்கொண்டு மீண்டும் ஒரு பெண்ணை காதலித்தேன், அவரும் எனக்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை, இதுவரை 11 பெண்களை காதலித்தேன், அனைத்தும் தோல்வியில்தான் முடிந்தது, இதனால் நான் ஆபாச படங்கள் மற்றும் சுய இன்பத்தில் ஈடுபட்டேன், இதனால் எனது படிப்பும் உடலும் வீணாகின, 10வது வரை மட்டுமே என்னால் படிப்பை தொடர முடிந்தது, ஆபாச படங்கள் மற்றும் சுய இன்பத்தில் மிகவும் மூழ்கி ஆற்றல் விரயம் செய்து கொண்டிருந்தேன், மனமும் உடலும் மிகவும் சோர்வாக இருந்தது, என்னால் எந்த ஒரு வேலையையும் செய்ய முடியவில்லை, 2023 அன்று இதற்கு என்ன செய்வதென்று யூடியூபில் தேடும் போது நோ ஃபேப் சேலஞ்ச் பற்றிய வீடியோக்கள் பார்த்து பின்பற்றி வந்தேன், முதலில் ஒரு நாளைக்கு கூட பிரம்மச்சரியத்தில் நிலைத்திருக்க முடியவில்லை, பிறகு படிப்படியாக ஒரு நாளைக்கு 2-3 என்ற விகிதத்தில் சுய இன்பத்தை குறைத்து கொண்டேன், பிறகு 1 வாரத்திற்கு 1 முறை என்று குறைத்து கொண்டேன், 2024 அன்று ஜூன் மாதம் உங்களது வீடியோ என் கண்ணில் பட்டது, அன்றிலிருந்து பிரம்மச்சரியத்தை உறுதியாக பின்பற்றி வருகிறேன், ஜூலை 2024 அன்றிலிருந்து ஆகஸ்ட் 12 வரை 22 நாட்கள் பிரம்மச்சரியத்தில் இருந்தேன், முன்பெல்லாம் எனக்கு ஏன் பெண்கள் அமையவில்லை என்று மிகவும் கவலையாக இருப்பேன், பிரம்மச்சரியத்தில் நிலைக்கவும் உயரவும் தான் ஈசன் எனக்கு இந்த மாய உலகில் உள்ள மாய எண்ணிலிருந்து நீங்கத்தான் இப்படியெல்லாம் செய்கிறார் என்று புரிந்து கொண்டேன், எனக்கு எவ்வித கெட்ட பழக்கமும் இல்லை, ஆனால் மொபைல் போன் வந்ததிலிருந்து இந்த ஆபாச படங்களும் சுய இன்பத்திற்கும் அடிமையாக இருந்தேன், உங்களது வீடியோ தொகுப்பு ஒன்று நான் கண்டது என் வாழ்வில் பெரும் பாக்கியம், ஈசன் எனக்கு நல்வழியை காட்டிவிட்டார், இப்போது எனக்கு நண்பர்கள் தோழிகள் என யாரும் கிடையாது, தனி ஒருவனாக நான் குடும்பத்துடன் வாழ்ந்து வருகிறேன், என் வீட்டில் திருமணம் செய்ய வலியுறுத்துகிறார்கள், அதில் எனக்கு துளி கூட விருப்பம் இல்லை, பிரம்மச்சரியத்தில் நிலைத்து வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க எனக்கு ஒரு உத்வேகம் கிடைத்திருக்கிறது, இதை நான் பயன்படுத்தவில்லை என்றால் காலம் முழுவதும் மாய வலையில் சிக்கி ஒவ்வொரு நாளும் மடிந்து கொண்டே இருக்கும் அவள வாழ்க்கையில் விழுந்து விடுவேன், அது எனக்கு எப்போதும் வேண்டாம், எல்லாம் வல்ல ஈசன் எனக்குள் இருக்கிறார், என் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன், இப்போது உங்களுடன் 144 நாள் பயணத்தில் வந்து கொண்டிருக்கிறேன், வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே, இறைவனே உங்களோடு வருகிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார், இப்ப நீங்க பயணத்துல 25 நாளை கடந்து வந்துட்டு இருக்கீங்கல்ல, பிரம்மச்சரியத்தில் கடந்து வாங்க, 144 சேலஞ்சு முடியும் போது அவரே உங்களுக்குள்ள பாதை காட்டுவாரு, வாழ்க்கையை காட்டுவாரு, எப்படி சூழல்களை உருவாக்கி கொடுப்பாரு ஆச்சுங்களா, ஒரு நாளைக்கு 5 முறை 4 முறை அப்படியெல்லாம் விரயம் செஞ்சு பலவீனம் ஆகிக்கிறோம், திருமணம்னா அப்படியெல்லாம் விரயம் பண்ண மாட்டாங்க, திருமணம்னா குழந்தை பேருக்காக 2 தடவை 3 தடவை அப்படி மாசம் வாரம் சில முறை மாதம் சில முறை ரொம்ப குறைஞ்சிரும் ஆச்சுங்களா, இப்படி எல்லாம் சுய இன்பத்துல சிக்கிறதுனாலதான் இப்படி ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை கையில மொபைல் போன் வச்சுட்டு ஆற்றல் விரயம் பண்ணி பண்ணி பழகிட்டு, அதுவும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சுய இன்பம் பண்ணி சிக்கிட்டு, இந்த சுய இன்பங்கிற ஒரு கொடிய பழக்கத்தை விட்டாலே நீங்க வலிமை அடைஞ்சிடலாம் ஆச்சுங்களா. சோ திருமணம் அது இதெல்லாம் இறைவன் கிட்ட ஒப்படைச்சிருங்க, முதல்ல நம்ம வலிமை அடைவோம், ஒரு 144 நாள் 3 மண்டலங்கள் நீங்க கடந்து வாங்க, உங்களுக்கு புதிய பாதை புதிய சிந்தனை புதிய பரிணாமம் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும், அவரு பாத்துக்குவாரு, மன உறுதியோடு வாங்க, வாழ்க வளமுடன் சகோதரர், ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு யூடியூபுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லைங்களா, பாருங்களேன் நம்மளுடைய செய்திகளை இவ்வளவு தூரம் இவ்வளவு சகோதரர்களுக்கு போய் பரப்பி இவ்வளவு மக்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கு, இந்த இது போல இணையதள வசதிகள் எல்லாவற்றுக்கும் நம்ம நன்றி சொல்லணும், அதே சமயத்துல இது நமக்கு எது நமக்கு நம் கேடாக அமைந்ததோ, இந்த மொபைல் போனும் இணையதளமும் நமக்கு எதிராக அமைந்ததோ அதையவே பயன்படுத்தி நம்மை மேம்படுத்தி கொள்வதற்கும் இப்ப வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இறைவன் நம்மளை எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காருங்கிறத புரிஞ்சுட்டு பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல உறுதியா வரணும் சகோதரரை, வாழ்க வளமுடன்.
அண்ணா, உங்களை தொந்தரவு செய்கிறேன் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். உங்களை தவிர எனக்கு உதவ முடிஞ்ச மற்றொருவர் கூட யாரும் இல்லை. பெற்றோர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அண்ணா. அண்ணா, ஒரு வாரமாக அதிகமாக தூக்கம் வருகிறது அண்ணா. இரவு 10 மணிக்கு தூங்கினாலும் மறுநாள் 10-11 வரை உறங்குகிறேன். உடம்பு வலி என்னை கொள்ளுகிறது. கை கால் வெட்டி வீசிவிடலாம் என்ற அளவிற்கு வலிக்கிறது அண்ணா. இதனை அம்மாவிடம் சொன்னேன். அதற்கு என்னை இதே தலையெழுத்துதான் என்று திட்டிவிட்டு சென்றார்கள். என் மீது அன்பு செலுத்த ஒரு நாதி இல்லை அண்ணா. அலாரம் ஒலி கூட கேட்க மாட்டேங்கிறது அண்ணா. அவ்வளவு ஆழ்ந்த தூக்கம். செலிபசி ஆரம்பிச்சு அப்போ 4-5 மணிக்கு எந்திரிக்க முடிஞ்சது. ஆனா இப்போ முடியவில்லை. டெங்கு காய்ச்சல் வந்தது போலவே உடல் சோர்வண்ணா செய்வதறியாமல் இருக்கிறேன். வீட்டில் உள்ள மன உளைச்சல் காரணமா விந்து ஜெயம் பயிற்சி செய்ய வரமாட்டேங்கிறது மனசு. மனசு குழப்பம், பயம், பதட்டம் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. கோபம் அபரிமிதமாக வருகிறது. ஆனால் வீட்டில் இருக்கும் மனித மிருகங்களே காரணமாக இருக்கிறது. என்னை ஒரு நொடி கூட புரிந்து கொள்வதில்லை. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நீங்க சொல்லுவதை பார்க்கும்போது நீங்க பிரம்மசரீரத்தில் உறுதியா வரல. பிரம்மசரீரத்தில் நீங்க ஸ்ட்ராங்கா இல்லை. அப்புறம் ஆற்றல் விரையும் செஞ்சு பல யோசிச்சு பாருங்களேன். ஒரு பலவீன நிலையில் இருக்கும் ஒரு மனிதனுக்கு கோபம், டென்ஷன் எல்லாமே வரும். ஆச்சுங்களா, சுத்தி இருக்கிற எல்லாமே நமக்கு தீமை செய்வது போலவே சூழ்நிலையும் எண்ணங்களும் தோன்றிட்டே இருக்கும். நம்ம பலவீனமா இருக்கிறோம், வீக்கா இருக்கிறோம். சொல்றீங்க, எந்திரிக்க கூட முடியல, கை காலே வெட்டி வீசிடலாம் போல இருக்கு. இதையெல்லாம் யாரு தானுங்க வந்து சரி பண்ணுவா சொல்லுங்க. இறைவன் ஒரு மனிதன் பிறக்கும் போதே அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்துதான் படைக்கிறான். ஆனா நம்ம என்ன பண்றோம், இறைவன் கொடுக்கறத இறைவனையே தட்டி 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 ஆற்றல் விரைதல வெளியேற்றினதுக்கு அப்புறம் நம்ம எரிச்சலா தானே சுத்த முடியும். சுற்றி இருப்பவை எல்லாருக்கிட்டையும் நம்ம அடுத்தவங்க வந்து நம்ம கிட்ட அன்பு செலுத்தணும், நம்ம மேல அன்பு செலுத்தணும். அன்புக்கு ஏங்கிட்டு சுத்திட்டு இருக்கோம் ஆச்சுங்களா. நம்ம முதல்ல சிவமாகவே மாறிடலாமே. நம்ம போய் அன்பு செலுத்துற அளவுல நம்ம வலிமை அடைஞ்சிடலாமே. சொல்லுங்க, இந்த ஒட்டு உலகம் முழுமையுமே அன்புக்கு தான் ஏங்கிட்டு இருக்கு ஆச்சுங்களா. ஆனா ஒரு சிலர் வந்து யமன் கிட்ட இருந்து அன்பு வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க, காதலுக்குள்ள போய் சீக்கிறாங்க ஆச்சுங்களா. யமன் கிட்ட இருந்துதான் அன்பு வரணும்னு சுத்திட்டு இருக்கிற இரவில் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, போய் சீரழிட்டு விட்டுறலாம். ஆனா நீங்க ஒரு நாய்க்குட்டி வாங்கி வச்சா கூட உங்க மேல அன்பா இருக்குமே. ஒரு பூனைக்குட்டிக்கு நீங்க ஒரு கை சாப்பாடு போட்டா கூட உங்க மேல அன்பா செய்யுது. அன்பா தானே இருப்போம். வெளி உயிர்கள் அன்பா இருக்கிறதுக்கு தயாரா இருக்கு. அதுக்கு நம்ம தானே கொஞ்சமாச்சு அதுக்கு நம்ம 4 பேருக்கு பயனுள்ளவரா இருந்தாதானே அவங்களுக்கு நம்ம மேல அன்பு எல்லாமே வருது. ஏன்னா எல்லா உயிர்களுமே வாழதான் பிறந்திருக்கு. வாழ பிறந்த உயிர் அவங்கவுங்க வாழ்க்கையதான் பார்ப்பாங்க. அது பெற்றவர்களா இருந்தாலுமே அவங்களுக்கு நீங்க வாழ்வதற்கு உதவியா இருந்தீங்கன்னா நீங்க வாழ்வதற்கு அவங்க உதவியா இருப்பாங்க. அதுதான் கொடுக்கல் வாங்கல் தானே வாழ்க்கை. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுக்கும் அளவுக்கு நம்ம வலிமையா இருக்கணும்ல. கொடுக்கும் அளவுக்கு நம்ம வலிமையா இருக்கணும்னா நம்ம கொஞ்ச நாள் பிரம்மசரீரத்தில் நினைச்சிட்டு வாங்க. இது போல ரொம்பவும் வந்து இந்த உடல் அளவில் இந்த வணிக மருந்துகளை எல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்க போட்டுட்டு இருக்கீங்கன்னா தவிர்த்துக்கோங்க. ஒரு உடலில் இது போல வெட்டி எறியும் அளவுக்கு வலி இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு நாட்டு மருத்துவர்களை அணுகுங்கள். சித்த மருத்துவத்தை கொஞ்சம் அணுகுங்க. நம்முடைய சித்த ஆயுர்வேதா, யுனானி போன்ற ஏதேனும் ஒரு இயற்கை முறையில் உங்களை குணப்படுத்தி கொண்டு அதே சமயத்தில் பிரம்மச்சரியத்திலும் நிலைச்சு கொண்டு அதே சமயத்தில் மனதை தவத்திலும் அமைதிப்படுத்தி கொண்டு விந்து ஜெயம் பயிற்சியை எல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு இப்படியே வாங்க. நாட்கள் போக போக யூஸ் பாருங்க. ஒரு மாம்பழம் கடையில் போய் வாங்கிட்டு வந்து சபுக்கு சபுக்குன்னு சாப்பிடலாம். ஆனா அதே மாம்பழம் நம்ம வீட்டிலேயே வந்து நிறைய பழங்கள் கொடுக்கணும், மரமா வந்து பழம் கொடுக்கணும்னா அதில் அந்த விதையை ஊனணும், அதுக்கு தண்ணி ஊத்தணும், அது 7-8 வருஷம் ஆகணும், அதுக்கப்புறம் 4 காய் வரும், 4 பிஞ்சு உழுவும், அதுக்கப்புறமே அடுத்தடுத்த வருஷம் ஆகணும், 10-15 வருஷம் ஆயிரும்ல ஒரு நல்ல மாமரம் வந்து சேர்றதுக்கு ஆச்சுங்களா. அது போல அடுத்தவன் மரம் வச்சு தண்ணி ஊற்றி பழம் கொண்டு வந்து கொடுப்பான்னு எதிர்பார்க்காம நீங்க உங்களுக்குள்ள இருக்கும் விதைகளை, பிரம்மசரிய விதைகளை நீங்களே காத்து நீங்களே பொறுமையா சில வருடங்கள் ஒழுக்கத்தில் நினைச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்க அடுத்தவங்கிட்ட இருந்து அன்பு வரும்னு எதிர்பார்க்கும் நிலை மாறி நீங்கள் உங்கள் சுயத்தில் நிலைக்க ஆரம்பிச்சு நீங்களே சிவமாக மாறும்போது, நீங்களே அன்பின் உருவமாக மாறும்போது உங்களுடைய நிழலில் இலைபார பல உயிர்கள் வரும். அப்ப பாத்துக்கலாம் சரிங்களா. வாழ்க வளமுடன். நம்ம சிவத்துல நிலைக்கலாம், சிவத்துல நிலைக்க ஆரம்பிச்சிடலாம். ஆண்மகனா இருந்துட்டே இப்படி கவலைப்பட்டான், அப்புறம் என்னத்தை சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். 6 அறிவு கொடுத்துட்டே இப்படி கவலைப்பட்டேன், என்னத்தை சொல்ல முடியும். ஒரு ரோட்ல நான் பார்த்தனுங்க, ரோட்ல வண்டியில போகையில ஒரு பெண் நாய் குட்டி போட்டுச்சு ஆச்சுங்களா. குட்டி போட்டு 4 குட்டி 3 குட்டி அது ரோட்லயே தெரியுதுங்க. இப்போ வண்டி இந்த பக்கம் அதுக்கு 2 ஸ்டெப் மாத்தி வச்சதுன்னா அந்த குட்டி ரோட்ல பஸ் வண்டியில அடிவிட்டு செத்து போயிடும். ஆனா அது போயிட்டு இருக்கு, தாய் பின்னாடி போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாள் ஆனா அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்தா ஒரே ஒரு குட்டி மட்டும் தனியா சுத்திட்டு இருக்கு. இது சோடு குட்டி, அதுக்கு உணவு யாரு கொடுப்பாங்க? ஒண்ணுமே நம்ம என்ன பண்ண முடியும்?
சொல்லுங்க, நம்ம அதை எடுத்துட்டு வந்து எத்தனை குட்டிகளை வளர்த்த முடியும்? முடியாது இல்லையா? அது என்ன பண்ண போகுது? நினைச்சா பதறது. அது கவலைப்படலாம், அது சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரோட்டோரத்துல படுத்தே ரோட்ல அடிபட்டே இறக்கும், இறக்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ அந்த மாதிரி எல்லாம் உலகம் ரொம்ப மோசமா இருக்கு. வெளி உலகம் அப்படிங்கிறது அது இறைவன் எல்லாத்தையும் அனுபவிக்கிறத வந்திருக்கிறார் ஆச்சுங்களா. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையையும் அனுபவித்துட்டு வாங்க, உறுதியா இதுலயே நினைச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா பிரம்மச்சரியத்தில் நிலைக்க நிலைக்கு மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும் ஆச்சுங்களா. பயனுள்ள பணிகளை செய்யுங்க. காலையில 11 வரைக்கும் தூங்காட்டி என்ன சொல்லுங்க, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு ஆம்பளை பையன் உங்களுடைய வயது 20 வயசுக்கு மேலதான் இருக்கும், 11 நைட்டு 10 காலையில 11 வரைக்கும் தூங்கிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு சமையல் பண்ணி வச்சு உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுத்து நீங்க தூங்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க பிறந்ததுல இருந்து சாப்பாடு போட்டு வளர்த்தி அவங்களுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வெறுத்து போயிரும்ல, நீங்க ஒரு குழந்தை பெற்று நீங்க வளர்த்தி 25 வயசு வரைக்கும் வளர்த்தி அந்த பையன் சும்மா தூங்கி எந்திரிச்சு படுத்துட்டு இருந்தான்னா எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் உழைப்பெல்லாம் இப்படி வேஸ்டா போச்சுன்னா அவங்க வருத்த வருவில்ல. பெற்றவர்களை நம்ம திட்டலாம், திட்டலாம் என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா அவங்களும் வந்து ஒரு ஒரு மரம் காய்ச்சி வரும், ஏதாவது தென்னையை பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீருங்கிற நிலைமையில கூட அவங்க இருக்கலாம் இல்ல சொல்லுங்க பாக்கலாம். சோ நீங்க உங்களை மேம்படுத்திக்கோங்க, உங்களை மேம்படுத்திக்கோங்க, முத்திரை பைத்தலாம் சொல்லி உங்களை மேம்படுத்திக்கோங்க. வெளி உலகத்துல இருந்து எதையும் எதிர்பார்க்காதீங்க, நீங்க முடிந்தால் கொடுங்கள் அவ்வளவுதான் சரிங்களா. நீ அதனாலதான் நீங்க சிவமா மாறுங்கன்னு சொல்றேன். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, இன்னும் நிறைய கேள்வி பதில்கள் அனுபவங்கள் இருக்கு. சகோதரர்கள் படிக்க சொல்லி எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணி எல்லாம் அனுப்பியிருக்காங்க. நான் வந்து அதை இப்ப எடுத்து படிச்சேன்னா இன்னமும் ரொம்ப லேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். அதனால இன்றைய தினத்து வீடியோ இதோட நான் நிறைவு செய்யறேன். மீண்டும் நாளை தினம் சந்திக்கலாம். பிரம்மச்சரிய உறுதியோடு மன உறுதியோடு கடந்துட்டு வாங்க. உங்களோடே தான் நான் பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ எவ்ரிடே வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் படிச்சுட்டு இருக்கேன், உங்கள் கேள்வி பதில்களையும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ பயிற்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றாலும் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன், உங்க கூடவே வந்துட்டு இருக்கேன். இந்த 144 நாள் சேலஞ்ச் முடிஞ்சு கார்த்திகை தீபத்தன்று அனைவருமே நம்ம சந்திக்க போறோம். உறுதியாக வாங்க சகோதரர்களே. நிறைய கேள்வி பதில்கள் இருக்கு, நான் நாளைய தினம் அதை நான் எடுத்து உங்களுக்காக படிக்கிறேன். உறுதியாக வாங்க. இன்றைய தினமும் ஒரு முத்திரை பயத்தில் சொல்லி மன உறுதியோடு எப்படியாயினும் இன்றைய தினத்தை பிரம்மச்சரியத்தில் கடந்துடணுங்கிற உறுதியோடு வாங்க, தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.